இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்டர் வித் நம்ம ஆல்ரெடி இந்த பார்டர் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து பார்டர் வித்ன்ற ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பார்டர் வித் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்டர் அப்படின்னு பார்த்ததில் பார்டர் ஸ்டைல்னு அப்படி பார்த்துருப்போம். இந்த ஸ்டைல் கொடுக்கறதுக்கு அந்த பார்டர் வந்து சின்னதாக இருக்கும், அந்த பார்டருக்கு வந்து வித்து அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இவ்வளோ வித்து இருந்தால் அப்படி சைஸ் வந்து காட்டு எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா அந்த லைன் வந்து தெரியாது. அந்த பார்டர் லைன் தெரியறதுக்காக நாம் யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்டர் வித்து. ஓகேங்களா, இந்த பார்டர் வித்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைப்ஸ்லாம் இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா தின்னு மீடியம் திக் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர வர இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பாருங்களேன், பிக்சலு பிஎக்ஸு பிடி சிஎம்மு இஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கலாம். அப்புறம் ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டது வந்து பிஎக்ஸும் அண்டு சிஎம் சென்டிமீட்டரும் நம்ம கேள்விப்பட்டுருவோம். பிக்சல் ஓகேங்களா, பிஎக்ஸ் இந்த பிக்சல் வந்து நம்ம வந்து அதிகமாக கேமரா அப்படின்ற இந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்போம். மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மொபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த மொபைலில் வந்து எவ்வளோ கேமரா எவ்வளோ பிக்சல் இருக்குது அப்படின்னு, அது பிக்சல்ன்ற எப்படின்னா உங்கள் ஃபோனை வந்து ஏதோ ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த பிக்சரை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஜூம் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் ஜூம் பண்ண முடியாது. ஜூம் பண்ணும்போது எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக தெரியும், அதுதான் ஒரு பிக்சல் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்கொயர்னு இருக்குல்ல அதுதான் பிக்சல். இந்த பிக்சலை பேஸ் பண்ணி தான் இத்தனை பிக்சல் கேமரா இத்தனை பிக்சல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த நிறைய பிக்சல் சேர்ந்தது தான் ஒரு இமேஜை நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுக்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கலரிங் எஃபெக்ட்லாம் ஒரு அதில் இந்த கலரிங் எஃபெக்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது டார்க்லேருந்து பிளாக் டார்க்லேருந்து லைட் லைட்டாக இருக்கும், அந்த கலர் வேரியேஷன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிக்சலுக்கும். இந்த பிக்சல் மூலமாக தான் அந்த வித்து வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா, இதை இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்டர் வித்து. இந்த பார்டர் வித்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னா அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இந்த பார்டர் வித்துன்றது வந்து அந்த பிக்சலை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும், அது அதிகமாக எடுத்து கொடுத்தோன்னா வித்து வந்து அதிகமாகும், அதிகமாகச்சுன்னா அது வந்து விசிபிலிட்டி அதிகமாக தெரியும். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த பிக்சல். இதில் வந்து ஒன் பிக்சல்னா 0.0625 இஎம் சொல்கிறோம். இந்த இஎம்னா எலமெண்ட், இது வந்து அசியூம் ஃபுல் ஃபார்ம் கிடையாது, இது வந்து எலமெண்ட்டுன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். ஒன் பிடி அது வந்து பாயிண்ட்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்னா 1.333 பிக்சல் சொல்கிறோம். நம்ம பேசிக்காக தெரியும் சென்டிமீட்டர் சிஎம் அப்படி சொல்லுவோம். சென்டிமீட்டர் வந்து 37.8 பிக்சல். இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும், ஒரு இமேஜில் கண்டென்ட் வச்சுக்கோங்க, அந்த கண்டென்ட்டு எனக்கு வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் வேணும்னா ஒரு அசியூம் பண்ண இவ்வளோ 15 சென்டிமீட்டர் அப்படின்னா இவ்வளோ தான் 15 சென்டிமீட்டர். இப்போ 15 சென்டிமீட்டர் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு பிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து முக்கால்வாசி 15 சென்டிமீட்டரில் இவ்வளோ போயிடுது, அப்போ வந்து பிக்சல் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து வேல்யூ அதிகமாகுது. நம்ம வந்து ஒன் பிக்சல் கொடுக்குற மாதிரி 37 1 சென்டிமீட்டர்னா 37.8 பிக்சல் வந்துடுது. அப்போ அது நம்ம அட்வான்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இஎம். அப்போ 16 பிக்சல் போட்டால் 1 இஎம். அப்போ வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்சது, நான் 2 பிக்சல் போட்டால் 32 பிக்சல் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். 32 பிக்சலுக்கு 2 போட்டு 2 இஎம் போட்டு முடிச்சிடலாம். அப்போ வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண வர கிளாஸஸில் வந்து பிக்சல் யூஸ் பண்ணுவோம், இஎம் யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டு சிஎம்லாம் நம்ம வந்து ரேர் கேஸ் தான், நம்ம யூஸ் பண்ண மட்டும் தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பிக்சல் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லாமே பிக்சல் பேஸ் பண்ணி தான் இருக்குது, இல்லை நான் வந்து எலமெண்ட் இஎம் யூஸ் பண்ணி தான் இருக்குது. இதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து தின்னு மீடியம் திக், இது வந்து ப்ரீடிஃபைன்ட் வேல்யூ, எல்லாத்துலேயுமே இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு கொடுக்க வேல்யூ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஎஸ்எஸில் வந்து பார்டர் வித் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதோடய வேல்யூ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகிற வேல்யூவில் வந்து இந்த வேல்யூலாம் மீடியம் அப்படி மீடியம் தின்னு திக்கு இந்த வேல்யூலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் அப்படி கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து பிக்சல் இஎம் சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி வர கிளாஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க கோடுக்குள்ள போய்விட்டு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க கோடுக்குள்ள போகலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டைல்னு அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து அதே தான், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அந்த கிளாஸ் நேமு எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஆனால் வந்து இதில் வந்து என்ன, அது கிளாஸ் நேம் வச்சுட்டு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பேராகிராஃப் டேக் ஒரு 4 டேக் க்ரியேட் பண்ணியிருந்தோம், 5 டேக் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பேராகிராஃப் டேக் வச்சு அது கிளாஸ் நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிற கிடையாது. அந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதாவது தேவையானு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வந்து கிளாஸ் நேம் தேவைப்படுது, அதில் அப்படி இருக்கட்டும். பேக்ரவுண்ட் கலர் வேணால் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ வந்து டாட்டட்னு இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் டாட்டட் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன போக போகிறோம்னா பார்டர் வித்து அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்டர் வித்து. பார்டர் வித்து கீழே இருக்குது. பார்டர் வித்து கிரியேட் பண்ணும்போது பண்ணிங்கனாலே அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை காட்டும் பாருங்கள், இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ, இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல மீடியம் திக்கு தின்னு, இது வந்து இனிஷியல் யூனிட், இதெல்லாமே வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே வர்றது எல்லாத்துலேயுமே. அது வந்து நீங்கள் வந்து ஒரு பண்ணி தவிர டிஃபால்ட்டாகவே அது எடுத்துக்கோங்க. சில அதில் ப்ராப்பர்ட்டி வந்து அதுவாக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இனிஷியல் யூனிட் அது எல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், பேரண்ட் சைல்டு மூலமாக எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்டர் வித்து அப்படின்ல பிக்சல் பற்றி பார்க்கலாம். பிக்சல் நான் ஆல்ரெடி சொன்னேன், பாக்ஸ் மாடலில் வந்து ஒரு நாலு டைப்ஸ் இருக்குது, டாப்பு, ரைட்டு, பாட்டமு, லெஃப்ட்டு, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டாட்டட் அப்படின்ற பேராகிராஃப் டேக் இருக்குது, டாட்டட் அதாவது ஃபஸ்ட்டு இது இருக்குது, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு வித்து ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த பார்டருக்கு வந்து பார்டர் வித்து ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அந்த பார்டர் வித்து வந்து ஒரு 20 pixel அப்படி இருக்கும், ஒரு 20 pixel கொடுத்துருக்கோம். அப்போ 20 pixel அப்படின்னு கொடுத்துட்டா இது ஒரு சைடு 20 pixel, அப்போ டாப்பு, ரைட்டு, பாட்டமு, லெஃப்ட்டு இந்த நாலு சைட்டுக்குமே அது 20 pixel எடுத்துக்கோ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் பார்டர் ஸ்டைலுக்கு இதை கொடுத்து வச்சுருக்க மாதிரி தான். இது அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் ஆல்ரெடி வந்து இல்லை நாலு கொடுத்துருக்கேன். நான் இது இந்த சாலிடு அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கொடுக்கலாம். சிஎஸ்எஸில் வாங்க, சிஎஸ்எஸில் வந்து டாட்டடு, டேஷ்டு, சாலிடு, டபுள். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ எனக்கு சாலிடும் 20 pixel ஆகிருக்கு, டேஷ்டும் 20% இருக்குது, சாலிடு அதாவது பாட்டம் சைடு சாலிடாக இருக்கிறது 20%. இது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் வந்து சாலிடை யூஸ் பண்ணிக்கணும், இந்த டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக்ஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதை வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் சாலிடு மட்டும் நாலு சைடுக்கு அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி சிமர் தேட்டு பார்டர் வித்து, பார்டர் வித்துக்கும் 20 pixel நாலு சைடுக்கும் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். நாலு சைடை வந்து எனக்கு 20 pixel வந்துருக்கு. ஓகே, எனக்கு இப்போ என்னென்னா டாப்பில் டாப்லேயும் பாட்டம்லேயும் 20 இருந்தால் போதும், சைடில் வந்து எனக்கு வந்து 10 இருந்தால் போதும் அப்படின்னா எப்படி கொடுக்கலான்னா, இது வந்து டாப் வேல்யூ, டாப்பு ரெண்டு வேல்யூ கொடுத்தா டாப்பு பாட்டம் ஆயிரும். சரி, இப்போ வந்து 10 pixel அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எடுத்துக்கும் அப்படின்னு இருந்தால் அதுதான் கணக்கு. ஓகேங்களா, ஒரு சிஎஸ்எஸில் வந்து அப்படிதான் எடுத்துக்கும் வேல்யூ வந்து அப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, 20 pixel டாப்பு பாட்டம் அப்படி எடுத்துக்குது, 10 pixel ரைட்டு லெஃப்ட் எடுத்துக்குது. இதை ரன் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும் 10 pixel வந்து ஒரு சைடு எடுத்துருக்கோம், டாப்பு பாட்டம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து எனக்கு நாலு சைடாக வேறு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்ன என்னொன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது, மூணு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு 30 கொடுக்குறேன், 30 pixel அப்படி கொடுக்குறேன். 30 pixel கொடுத்தா எப்படி இருக்கும் இருக்காங்கன்னா, இந்த டாப்பு வந்து 20 எடுத்துக்கும். ஓகே, இந்த 20ன்றது வந்து டாப்பு, பாட்டம் வந்து 30, நடுவில் இருக்கிறது வந்து 10 வந்து ரெண்டு பக்கம் லெஃப்ட்டு ரைட்டுக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ 20ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு டாப்புக்கு வந்து 30, 10 இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரில் எடுத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பாட்டம் வந்து 30 எடுத்துருக்கு, ரெண்டு பக்கமும் 10 எடுத்துருக்கு, டாப் வந்து 20 எடுத்துருக்கு. சரி, எனக்கு வந்து நாலு சைடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சைஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து டாப் வந்து ஓகே 20 இருக்கட்டும். இப்போ வந்து லெஃப்ட் வேல்யூ ஒரு 50 pixel கொடுங்க. 50 pixel கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு ஈவனாக இருக்காது, லெஃப்ட்லேருந்து இவ்வளோ பெர்சன்ட் வித்து வந்து இவ்வளோ தள்ளிகிட்டு இருக்கும், டாப்லேருந்து 20 இருக்கும், லெஃப்ட் ரைட்டில் வந்து 10 இப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், பாட்டம் வந்து சின்னதாக ஒரு 30 pixel இருக்கும். இது சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஓவராக இருக்குது. இங்கே வந்து ரைட்டில் கம்மியாக இருக்குது, டாப்பில் கம்மியாக இருக்குது, பாட்டமில் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த பிக்சல் எல்லாமே
இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுலேயே தான் நீங்கள் பேர் வந்து மாற்றி போட்டிங்கன்னா இஎம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒன் இஎம் அப்படின்னு கொடுத்தனா 16 பிக்சல் அப்படி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒன் இஎம்னா 16, ஒன் இஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து பிக்சல் கொடுத்தா பிக்சல் மட்டும் தான் கொடுக்கணும், இஎம் கொடுத்தா இஎம் மட்டும் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இது ஒரு ரூல் இருக்குது. இப்போ ஒன் இஎம் கொடுத்துருக்கேன், ஒன் இஎம்னா 16 பிக்சல். ஓகே, இது சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். 16 எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஈவனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து எனக்கு 16 வேண்டாம், இப்போ வந்து 3 இஎம் கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோடய வேல்யூ அது கணக்கு பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கும், ஓகேங்களா? இது ஒரு டைப்பான மெத்தடு. இது வந்து நம்மளுக்கு வந்து 3 அப்படின்னு நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா எடுத்து கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து கரெக்டான சைஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 2 3 அப்படி 16 டபுள் டபுளாக ஏறிடுது, டபுள் ட்ரிபிளாக ஏறுது. அதனால நீங்கள் வந்து பிக்சல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அந்த பிக்சல் எவ்வளோ வேணும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் வந்து இதில் வந்து எப்படி பண்ண ட்ராபேக் இருக்குன்னா ஒன் இஎம் 16 16 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இது அதிகபட்சம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்பேஸிங் வேறு இடத்துல வந்து இந்த இஎம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒரு கோடுன்ற இடத்துல வந்து ஃபுல்லாக இஎம் பிக்சல் இஎம் பிக்சல் அப்படின்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ப்ராப்பர்வே கிடையாது. அது வந்து ஒரு யூனிக்காக இருக்காது, கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதனால் ஒரே யூனிஃபார்மாக நீங்கள் கொடுக்கணும். ஒரே யூனிஃபார்ம் கொடுத்தா தான் கோடு வந்து உங்கள் லுக் வைஸும் சரி, யாராவது உங்களுக்கு கோடை வந்து பார்த்தாலும் சரி, ஓகே கோட் வைஸில் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ இஎம் கொடுத்தா இஎம் ஃபாலோ பண்ணுங்கள், பிக்சல் கொடுத்தா பிக்சல் ஃபாலோ பண்ணுங்கள், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பிக்சல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், பிக்சலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிக்சல் தான் உங்களுக்கு வந்து பிகினஸாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறதாலும் சரி பிக்சல் உங்களுக்கு யூஸ் ஆகும். வீடியோ வந்து பாருங்கள், புரியலாம் வந்து கேளுங்கள், மறுபடியும் புரியல அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஈஸியான டாபிக்ஸ் இன்றைக்கி பார்டர் வித்துன்ற டாபிக்ஸ் போனோம். அடுத்து வர கிளாஸஸ் வந்து அப்போ நீங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். பார்டர்ஸில் வந்து என்ன ரெண்டு டாபிக்ஸ் தான் இருக்குது, எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். கொடுத்துருக்க எல்லா சின்ன சின்ன கோட்ஸ் தான் ரெண்டு ரெண்டு லைன் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த ரெண்டு லைன்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு லைன் ப்ராப்பர்ட்டி வேல்யூலேயே நம்மளுக்கு வந்து நிறைய வேல்யூக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி போக முடியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.